हाय फ्रेंड्स नम चैनल निव्या फुट मेकर इनके नम पाक और सूपरान और ब्रेकफास्ट सापी रेसिपी रू नम डरक रे मेतड सापड़क हेल्थियान रेसिपी इत पड़क ना अने की मेन और डिश् पाती गोधुम रव एवं पाती उड़ रोम हेल्थियान प्लेन नम से सापड़व इनके पाती मेन वो रेजिटबल कैरट अंड मुटेकोस कट पड़ी वचर इतकू सर सूपरान मसाला किचड़ी पड़पो नम இது வந்து பாத்தீங்கன்னா சாப்பிடுறதுக்கு பிரியாணி டேஸ்ட்ல இருக்குங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் நான் இன்னைக்கு தேவையான காய்கறிகள் கட் பண்ணி வச்சிருக்கேன் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா இன்னும் நான் என்னென்ன பொருட்கள் சேர்க்க போறேங்கறதையும் நான் உங்களுக்கு வரிசையா சொல்லிட்டே நான் செய்றேன் ஸ்கிப் பண்ணாம பாருங்க ரொம்ப டேஸ்டியான முறையில இந்த கோதுமை ரவை வச்சு இன்னைக்கு நம்ம இந்த மசாலா கிச்சடி பண்ணப் போறோம் இந்த கோதுமை ரவை வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு சாப்பிட பிடிக்காதுன்னு கூட சொல்லுவாங்க இந்த மாதிரி டேஸ்ட்ல செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே அவங்களுக்கு பிடிக்கும் இப்போ நான் வெங்காயம் தக்காளி முட்டைக்கோஸ் கேரட் அப்புறம் மல்லித்தல मरंदिराதீங்க இப்ப அடுப்புல நான் ஒரு கடாய் வச்சிருக்கேன் கடாய் வச்சிட்டு அடுப்பு ஆன் பண்ணிட்டு கடாய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் எண்ணெய் சேர்த்துக்கறேன் करेक्टाना அளவா இருக்கும் இப்போ எண்ணெய் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சேர்த்ததுக்கு அப்புறமா சூடாயிடுச்சு இப்போ நான் ஒரு சின்ன துண்டு பட்டை போட்டுக்கறேன் அதுக்கு அப்புறமா கொஞ்சமா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா சோம்பு சேர்த்துக்கறேன் இது ரொம்ப டேஸ்டா இருக்கும் அதனால தான் இது ரெண்டும் சேர்த்ததுக்கு அப்புறமா இது கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வருது பாருங்க நல்லா பொரிஞ்சு வடிச்சு வரும்போது நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து வெங்காயம் சேர்த்துக்க போறோம் கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை கருவேப்பிலை சேர்த்து கருவேப்பிலை சேர்த்து இந்த வெங்காயத்தோட சேர்த்து கொஞ்சம் நல்லாவே நம்ம கலரி விட்டுறலாம் இப்போ வெங்காயம் கருவேப்பிலை கொஞ்சம் வதங்கனதுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்க போறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அரைச்சிட்டு நான் அப்படியே சேர்த்துக்கறேன் இப்போ இது சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லாவே சேர்த்து நல்லாவே கலரி விட்டுறங்க இப்போ இது வந்து பச்சை மசாலா கொஞ்சம் நமக்கு நல்லாவே போயிடுச்சு இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியையும் சேர்த்துக்க போறோம் தக்காளி வந்து கொஞ்சம் நல்ல பழமா இருந்துச்சா ரொம்ப நல்லா இருக்கும். இந்த காயா இல்லாம பழமா இருந்துச்சா நல்லா இருக்கும். ஏனா இது வந்து பாத்தீங்கன்னா கோதுமை ரவை நம்ம சேர்த்த உடனே சீக்கிரமே நமக்கு வெந்துரும். அப்ப தக்காளி நல்லா மசிஞ்சி இருந்தாதான் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இந்த தக்காளி எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப மசிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம காய்கறி சேர்க்கணும் அப்படிங்க இல்ல. ஓரளவுக்கு மசிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து காய்கறி சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு தக்காளி கொஞ்சம் ஓரளவுக்கு இந்த பச்சை வாசம் போயிட்டு வதங்கிருச்சு. இப்போ நான் பாத்தீங்கன்னா கட் பண்ணி வச்சிருக்கிற முட்டைக்கோஸ் கேரட் ரெண்டையுமே நான் சேர்த்துக்க போறேன். उपलाटकोस कैर अरे पक अपना रव सो उपीना फर्स्ट को ना वो पाती मंजल तू सर स्पून और स्पून अल्व मल तू கொஞ்சமா கால் டீஸ்பூன் விட கொஞ்சமான அளவு கரம் மசாலா அதுக்கு அப்புறமா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு நம்ம மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் நல்லா mix பண்ணி விட்டுறலாம் mix பண்ணி விட்டு கொஞ்சமா ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு நீங்க வந்து இது வேகற அளவுக்கு பண்ணிக்கலாம் ரொம்ப அதிகமா தண்ணி ஊத்தறவேண்டாம் நீங்க எவ்வளவு தண்ணி சேக்கறீங்க அப்படிங்கறத நீங்க வந்து பாத்தீங்கன்னா யாவோ வச்சுக்கோங்க இவ்வளவுதான் தண்ணி சேக்கறேன் இது நல்லா கிளறி விட்டுட்டு வேக வச்சிரலாம்
இது வந்து ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஒரு பாதி பக்குவ அளவுக்கு வெந்திரட்டும் அதுக்கு அப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துட்டு அதுக்கு அப்புறம் கொதிக்க வச்சிட்டு அதுக்கு அப்புறம் நம்ம ரவை போட்டு கலரிறதுக்கு கரெக்ட்டா இருக்கும் இது கொஞ்சம் ஃபர்ஸ்ட் வெந்திட்டாதான் அப்புறம் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ ஓரளவுக்கு நல்லா வெந்திருச்சு பாருங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா தண்ணி சேர்த்துக்கறேன் தண்ணி எவ்வளவு நம்ம சேர்க்க போறோம் அப்படினாக்க நம்ம 1 கப் அளவுக்கு நம்ம வந்து ரவை எடுத்துக்கோம் அப்போ வந்து 3 கப் அளவுக்கு நீங்க தண்ணி சேர்த்துட்டீங்கனாதான் அது வெந்து வரதுக்கு கரெக்ட்டா இருக்கும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா தண்ணி சேர்த்தாச்சு நானு ஃபுல்லாவே சேர்த்திருக்கேன் நான் ஒரு அரை கிளாஸ் மட்டும் சேர்க்கணும் இப்போ சேர்த்திருக்கேன் பாருங்க இப்போ கரெக்ட்டா 3 கப் அளவுக்கு நான் வந்து தண்ணி அளந்து சேர்த்தாச்சு இது வந்து நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து இன்னும் உப்பு கம்மியா தான் இருக்கும்போது நம்ம காய் வேகற அளவுக்கு மட்டும் தான் உப்பு சேர்த்தோம் இப்போ வந்து நம்ம போற உப்பு வந்து நம்ம கோதுமை ரவைக்கெல்லாம் சேர்த்து கரெக்ட்டா வர அளவுக்கு உப்பு போட போறோம் இப்போ பாத்தீங்கன்னா கொஞ்சமா நான் உப்பு சேர்த்துக்கறேன் நீங்க உப்பு மட்டும் தண்ணியே இந்த மசாலா தண்ணி வந்து குடிச்சு பாத்துக்கோங்க கரெக்ட்டா இருக்கானோ ரொம்ப அதிகமாயிட்டாலும் நல்லா இருக்காது அப்ப கம்மியா இருந்தா கூட நம்ம போட்டுக்கலாம் இப்போ இந்த மாதிரி போட்டு நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா நீங்க லெமன் பிழிஞ்சு விட்டுக்கணும் இது கொதிச்சு வந்துரட்டும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நல்லா கொதிச்சு வருது பாருங்க இப்போ கொஞ்சமா ஒரு 5-6 சொட்டு வர அளவுக்கு லெமன் மட்டும் பிழிஞ்சு விட்டுக்கலாம் அதுக்கு அப்புறமா நல்லா வந்து பாத்தீங்கன்னா கரண்டி வச்சு நல்லா கலக்கிரலாம் இப்போ இந்த குழம்பு இருக்கு இல்லையா இத வந்து நீங்க டேஸ்ட் பாத்துக்கோங்க உங்களுக்கு உப்பு கரெக்ட்டா இருக்காங்கறத டேஸ்ட் பாத்துக்கோங்க இப்போ எனக்கு கரெக்ட்டா இருக்கு நான் டேஸ்ட் பார்த்துட்டேன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம எடுத்துக்கிற நம்ம வந்து ரவை இருக்கு இல்லையா நம்ம கோதுமை ரவைய மெது மெதுவா அப்படி கொட்டி கொட்டி நீங்க வந்து கலரி விட்டுட்டு இருக்கணும் இது வந்து அந்த வெள்ளை ரவை மாதிரி எப்படி ஒரே இலக்குல நீங்க கொட்டி கலர்னாலும் கட்டி பற்றாது ஆனாலும் நம்ம வந்து எங்கும் இந்த மாதிரி தூவி தூவிட்டு இந்த மாதிரி கலர்னீங்கன்னா கரெக்டா இருக்கும் அதுக்காக தான் இப்ப நான் ஃபுல்லா போட்டேன் நீங்க பாக்கும்போது உங்களுக்கு தெரியும் என்னடா குழம்பு நிறைய இருக்க மாதிரி இருக்குன்னா இது நிறைய வெந்து வரணும் இப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா கலரி விட்டதுக்கு அப்புறமா கொஞ்சமா இது மேல வந்து மல்லித்தலை வந்து தூவிக்கலாம் இப்ப இது மேல கொஞ்சமா மல்லித்தலை தூவிக்கலாம் இது வெந்ததுக்கு அப்புறம் இன்னும் கம்மியாயிடும் இது நம்ம வந்து பாத்தீங்கன்னா மூடி போட்டு சிம் பண்ணி அப்படியே வச்சிடலாம் இப்ப பாருங்க நல்லா ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு நமக்கு பாக்கும்போது தெரியும் இந்த மாதிரி இருக்கும்போது நீங்க கலரி கலரிட்டு நீங்க வந்து விட்டீங்கன்னா கரெக்டா நல்லா உதிரி உதிரியா வந்துரும் அப்படியே விட்டோம்னா சில நேரத்துல அடி பிடிக்க சான்ஸ் இருக்கு அதுக்காக தான் இப்ப எவ்வளவு தண்ணி நமக்கு கம்மியாயிடுச்சு பாருங்க இது வந்து நல்லா வந்து வெந்து உதிரி உதிரியா நல்லா வர்றதுக்கு தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா தண்ணி வந்து ஒரு கப்புக்கு 3 கப் அளவுக்கு நம்ம வந்து தண்ணி சேர்த்தோம் இது வெந்து வந்துச்சுன்னா ரொம்ப உதிரி உதிரியா இருக்கும் இந்த மாதிரி இருக்காது இப்ப அது வரைக்கும் நீங்க ஒரு நிமிஷம் விட்டு லைட்டா நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கலரி கலரி கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா உதிரி உதிரியா வந்துரும் இப்போ வந்து நீங்க அடுப்பு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி பண்ணி தான் வச்சிருக்கணும் ஸ்பீடா வச்சு கூடாது இப்ப நல்லா நான் ஃபுல்லா கலரிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்ப நீங்க எடுத்து பாத்தீங்க தொட்டு பாத்தீங்கன்னா அவ்வளவுதான் வெந்திருக்காது கொஞ்சம் நல்லா குருணு குருணியா இருக்கும் அதுக்காக நல்லா வந்து பூ மாதிரி இருக்கும் உதிரி உதிரியா வந்ததுக்கு அப்புறம் இது நல்லா வேகட்டும் அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு எடுத்துட்டு காட்டுறேன் இப்ப பாருங்க சூப்பரா நமக்கு எவ்வளவு நல்லா உதிரி உதிரியா ரெடி ஆயிடுச்சு பாருங்க நம்மளோட மசாலா கிச்சடி இது வந்து ஆறினதுக்கு அப்புறமா நீங்க பாத்தீங்கன்னா இன்னமும் தனித்தனியா எடுத்து சாப்பிடற அளவுக்கு இருக்கும் இந்த மாதிரி இருக்கிறத விட ஆறிடுச்சுன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும் நம்ம ரொம்ப டேஸ்டியான முறையில இந்த நம்ம வந்து கோதுமை ரவை வச்சு இன்னைக்கு நான் செஞ்சு காமிச்சிருக்கேங்க கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணுங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கும் இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா இது மேல நம்ம வந்து மல்லித்தலை தூவிக்கலாம் தூவிட்டு நம்ம வந்து நல்லா ஆற வச்சுட்டு ரொம்ப ரொம்ப சூடா இருந்தா சாப்பிட முடியாது கொஞ்சம் ஆற வச்சதுக்கு அப்புறமா நம்ம எல்லாருக்கும் சாப்பிட கொடுத்துக்கலாம் நான் இப்ப இது வந்து பிளேட்ல உங்களுக்கு வந்து மாத்திட்டு காட்டுறேன் பாருங்க நான் மாத்தி கொண்டு வந்திருக்கேன் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருந்திருக்குன்னு கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ மறந்துடாதீங்க இதுக்கு சட்னி சாம்பார் எதுவுமே தேவையில்லைங்க அப்படியே சாப்பிடலாம் ஓகே பாய்